எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர் வணக்கம் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பான இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது எண்கள் என்றது நாட்டின் கண்கள் எண்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க ஜீரோன்னு ஒருத்தர் இருந்தார் இந்த எண்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாருன்னா சைபருக்கு தான் வந்து முக்கியமான வேல்யூ கொடுத்தாரு சைபர்ன்றது சொல்லுவாங்க சைபரு சாதாரண அவன் முட்டை அப்படின்றவாங்க அந்த ஒன்று கீழே வந்து ஒரு சைபர் போட்டால் தான் பத்தாகும் இன்னொரு போட்டா சைபர் போட்டால் தான் நூறு ஆகும் அப்போ சைபருக்கு தான் வந்து வேல்யூ அதிகம் அதனால் வாழ்க்கையில் வந்து இந்த இனிய புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறகுது பிரவி எண் வந்து ஒன்றாந்தேதியாக இருந்தாலும் கூட கூட்டு எண் ரெண்டாக வருது ரெண்டு வருதுங்க அப்போது சூரியனும் சந்திரனும் கலந்த வருடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் வந்து வருஷம் மட்டும் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிறது ஒம்பது நம்பர் வருதுங்க ஒம்பதுங்கிறது என்னென்னா அதுக்கப்புறம் பத்து மறு திருப்பி ஒன்று வரும் அப்போ ஒம்பதுன்றது வந்து ஒரு செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறகுது செவ்வாய் ஆண்டுன்னா என்னென்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க இல்லை அதிகாரம் வர்க்கத்தில் இருக்கிறவங்க இல்லை நிலப்புலங்கள் சம்மந்தமானது தொழில் முறையில் வந்து என்ன நம்ம யோசித்தோம் அது வந்து நல்லது நடக்குமா அப்படின்றதுலாம் செவ்வாயின்றதே பூமிக்காரகன் இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் அனைத்துக்குமே இந்த புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாக அமையும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்கள் வேதனைகள் வெறுப்பு கருத்து வேறுபாடு ஒருத்தர் ஒருத்தரோட வந்து பேசிக்கிட்டதே கிடையாது இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை போச்சுங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஒன்றாம் நம்பரும் ஒன்றா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எல்லாமே யாருக்குமே வந்து எதிர்ப்பு இருந்தால் கூட அது விட்டு வீட்டுக்குள்ளேயே பேச்சு முடிச்சுப்பாங்க இப்போ ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டி ஆகி போயிடுது ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன விஷயம் வாக்குவாதம் இருந்தால் கூட ஒரு நாலு தெருவு தெரிஞ்சு போயிடுது ஆனால் அன்னைக்கெல்லாம் தெரியாது அப்போ என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வளர்ந்துருச்சுங்க விஞ்ஞானம் வளர வளர அதில் வந்து நல்லதும் இருக்குது கெடுதல் இருக்குது இப்போ செல்ஃபோன் வந்து இருக்குது ஆனால் அது வந்து நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லது கெடுதலுக்கு பயன்படுத்தினா கெடுதல் இதுதான் வந்து இந்த வருஷத்தினுடைய நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னா நல்லதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறுதலுக்காக எதையுமே பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது இந்த வட்டம் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வருதுங்க ஒன்பதாம் நம்பர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம் மனசுக்குள்ளே வந்து மன வேதனைகள் டென்ஷனு இப்போ அப்பா ஒரு வேலைக்கு போகிறாரு வராரு அம்மாவும் வேலைக்கு போகிறது வருது ஆனால் பையன் வந்து வளர்கிறது வந்து யாருடைய கண்ட்ரோல் இல்லாமல் வளர்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திக்கணும் தனக்குத்தானே வந்து அறிவாளி வந்து அறிவை ஏற்படுத்திக்கணுங்க இன்னொருத்தர் வந்து தான் நான் செய்வேன்ற மாதிரி ஏற்படுத்திக்காமல் இன்னொருத்தன் தன்னை வந்து ஆலோசனை கொடுக்காமல் நீ அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லாமல் தனக்குத்தானே அறிவை வளர்த்துக்கிற ஒரு ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு அமையும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டால் உங்களுக்கு நல்லது ஏன்னா எதிர்காலத்தை நோக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் தொகையும் அதிகமாயிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானமும் அதிகமாகிட்டுருக்கு நீங்கள் வந்து விஞ்ஞானம் வளர 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 அறிவை வளர்த்திக்கணுன்ற ஒரு மனப்பக்கத்துலேயே இருந்தால் தான் நல்லதுன்றதை இந்த புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தும் மேலும் பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்கிறது வந்து ஒன்பதாம் நம்பர் வருது ஒம்பதுங்கிறது எதுனா மேஷ ராசிக்கு ஒன்பதாம் நம்பர் வரும் அடுத்து வந்து விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடம் வரும் அது ராசிங்கிறது பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம் விருச்சிக ராசின்றது நீர் கிரகம் இப்போ ஒம்பதுன்றது பார்த்தீங்கன்னா நெருப்பு அதிகமாக இருந்து நீர் வந்து ஊற்றுனா நீர் அணைஞ்சிரும் அதனால் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா குணம் கொண்ட கிரகம் தான் செவ்வாயின்றோம் அந்த போர்க்குணத்தை வந்து சால்வ் பண்ணுறது யாருன்னா விருச்சிக ராசியாக இருக்கும் ஏன்னா அது ராசிக்கு எட்டாம் இடத்துல விருச்சிகம் வரும்போது இந்த மேச ராசி அடக்கிறது யாருன்னா விருச்சிக ராசியாக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே வந்து ஒன்பது ஒம்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆதிக்கம் உள்ள ராசிகள் அதனால் வந்து நாட்டில் வந்து இந்த போர் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு நாடோட ஒரு நாடு வந்து வித்தரப்பாக நினச்சிட்டு ஜன ரீதியில் ஜனங்களை பாதிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது ஒன்று போர் நடந்தால் வந்து நாட்டுக்கு நாட்டு நடக்கணும் பொதுமக்கள் மேலே வந்து அதிகமாக வந்து உயிரினத்தை வந்து பாதிக்கப்பட வைப்பாங்க அது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சில நாடுகள் வந்து அமைதியாக இருக்கிறது வந்து எல்லா நாட்டுக்குமே மக்களுக்கு நல்லது பொதுவாக நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் நம்பர்ன்றது பாருங்கள் திடீர்னு கோம்பு வரும் திடீர்னு ஆஃப் ஆகிடுவாங்க அதுதான் சொல்கிறாங்களே ரெண்டு கிரகம் வருதுங்க செவ்வாய் கிரகன்றது விருச்சிக்கத்துக்கு வரும் நேச்சத்துக்கு வரும் விருச்சிக்கும் நீர் ராசி மேஷம் வந்து நெருப்பு ராசி நெருப்பு எப்படி அணைக்கணும் அப்படின்னா தான் அணைக்க முடியும் இது வந்து ஏன் தொடர்ந்து சொல்கிறேன்னா ஒருத்தர் கோவப்படுறாருங்கும்போது அந்த கோபத்துக்கு வந்து தனியை வைக்கிறதுக்காக அடுத்த நாடு வந்து ஒத்துழைக்கணும் இப்போ ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை வந்துட்டுருக்குது இப்போது இப்போ இஸ்ரேல் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்குது இதை எந்த நாடாவது வந்து அதை வந்து அணைக்கணும் அது அணைக்காமல் எரிய எண்ணெயில் வந்து கிறிஸ்டானி ஒத்துன என்ன ஆகும் உலகப் போகிறா மாறும் அதனால தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கிறனால இந்த நாட்டினுடைய அதிபர்களும் நாட்டு மக்களும் ஒருத்தர் ஒருத்தரோட அந்யூன்யத்தை ஏற்படுத்திக்கிட்டால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது வந்து ஒரு இன்பகரமாக ஆண்டாக அமையும் இதுவரையிலும் வந்து பொது பலன்கள் என்னான்னு பார்த்தோம் இப்பொழுது வந்து எண்கள் ஒன்று முதல் ஒம்பது வரை பிறந்தவங்களுடைய பலன்களை பற்றி பார்ப்போம் சில பேர்த்துக்கு வந்து பிறந்த தேதி மாதம் வருஷம் தெரியாது கவலைப்படாதீங்க காரணம் வந்து உங்கள் பேர்லேயே வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா கூட்டு எண்ணு வந்து ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் இல்லை ஒன்றுலேருந்து ஒம்பது வரணும்னு வரலாம் அதுக்கும் நீங்கள் அந்த எண்ணை பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒன்றாம் எண் எண்ணில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை இந்த பலன்களை பார்ப்போம் பொதுவாகவே ஒன்றுன்றது பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் இல்லைன்னா எந்த உயிரினமே இல்லைங்க ஏன்னா சூரியனுடைய வைட்டமின் டி விழுந்தாதான் செடி கொடி புல் பூண்டு மனுஷன் அஞ்சறிவு ஆறறிவு படைத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வைட்டமின் டி இருந்தால் தான் அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்போ ஒன்றாம் நம்பர் எப்படி இருப்பாங்கன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க இன்னொருத்தருக்கு அவர் டானி டானிக்கு மாதிரி அவர்கிட்ட போய் பேசுனாவே மற்றவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டிங் கிடச்ச மாதிரி எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா ஒன்னாம் நம்பர்காரன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னலம் போங்க சுயநலமாக எதையுமே திங்க் பண்ண மாட்டாங்க பொதுநலமாக திங்க் பண்ணுவாங்க ஏன்னா சூரியன் வந்து எல்லாத்துக்கும் இங்கே மறை சூரியன் மறைவுன்னு அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருது இரவு இங்கே பகலன்றான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கிறது யாருன்னா சூரியன் மட்டும்தான் அதனால் ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்க பத்தாம் நம்பரில் பிறந்தவங்க பத்தொம்பதாம் நம்பரில் பிறந்தவங்க இருபத்தெட்டாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாகவே இருக்கணுன்ற மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையை அந்த ஒவ்வொரு படிக்கட்டாக அவங்க ஏறுவாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அப்படிங்கிறபோது தோன்ற மாட்டாங்க ஏன்னா விழுந்துட்டால் திரும்பி எந்திரிச்சிப்பாங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அவங்க கீழே சாயிரம் மாதிரி சாயமாக தவிர தந்தி நின்றுக்கும் அதனால் ஒன்றை பத்து ஒன்றாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்கு உபயோகம் உள்ளதாக அமையுமே தவிர உபயோகமற்றதாக இருக்காது சில பேர் நினைப்பாங்க என்னமோ என்ன ஓஹோ ஆகோன்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் ஒன்பதாம் நம்பருக்காரங்க வந்து என்னென்னா மற்றவங்களுக்கு அவங்களே ஒரு அஸ்ட்ராலஜி மாதிரி அவர் கஷ்டப்பட்டால் கூட நீ தேறி மாதிரியா நல்லா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு எண்ணாகத்தான் எங்களுடைய பிறப்பு அமைஞ்சிருக்குங்க ஆனால் ஒன்றாந்தேதி பற்றி நிறையா சொல்லலாம் அப்படியே இருபத்தெட்டு அந்த இருபத்தெட்டு பற்றி நான் சொல்லலாம் இருபத்தெட்டுன்னு நான் மெயினாக ரொம்ப நல்லவங்க ஆனால் கரெக்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பிக்கை தூரம் மென்டானேன்னு சொல்லி ஏமாற்றப்படுவார்கள் இப்படியாகப்பட்ட அந்த ஒன்றாம் தேதி பிறந்தவனுடைய பொது பலனை பார்த்தோம் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஆவலாக இருப்பீங்க நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது வந்து ஒன்பதாம் நம்பரில் ஆரம்பிக்குது ஒன்றுக்கும் ஒம்பதுக்கும் பார்த்தீங்களா ரொம்ப நற்பு கிரகம் இதுவரை நீங்கள் இழந்த பொருள் திரும்ப பெறும் கண்ட கனவுகள் நனவாகுன்றாங்க இதுவரை ஒரு கனவு கண்டிருப்போம் நம்ம என்ன கார் வாங்கணுமே இன்னும் கார் காரு வாங்கலையே வீடு கட்டணும்னு நினச்சி என்ன வீடு வாங்கலையே இந்த மாதிரிலாம் நிறையா கனவுகள் இருக்கும் ஆனால் ஒன்றா நபரில் பிறந்தவங்க கனவுகளை வந்து நனவாகுன்றது நிச்சயமாக அது வந்து ஒரு உண்மை எப்படின்னு கேட்டால் சூரியனுடைய ஆதிக்கம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வந்து நீங்கள் பிறந்தனால தகப்பனாருடைய பேச்சு கேட்டு நடக்கணுன்றது தான் ஒரு முக்கியமான மாற்று தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்கணும் ஒன்றா நம்பருக்காருங்க ஏன்னா ஒன்றில் பிறந்தவங்க அவங்களே முடிவெடுத்து அவங்களே செயல்படுத்திகிட்டு இருக்கிற கேரக்டரு ஆனால் சூரியன் யாருன்னா அப்பா சந்திரன் யாருன்னா அம்மா இதில் தொகையை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்றது கூட்டு எண்ன்றது ரெண்டு வருது பிறவி எண்ன்றது ஒன்று வருது அப்போ வந்து ஒன்றுன்றது சூரியன் ரெண்டுன்றது சந்திரன் வருஷத்தை கூட்டும்போது ஒம்பது வருது அது வேற அப்போ இந்த சூரியனும் போது பார்த்திங்கன்னா தாய் தகப்பனை வழிபட்டால் தாய் தகப்பனை மதித்தால் இந்த உண்ணா நம்பர்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒரு மிக பிரம்மாண்டமான எதிர்காலம் காத்துட்டுருக்குதுங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இந்த எண்களில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பார்த்திங்களா சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சந்திரன் என்ன பண்ணுவார்னா பாஞ்சு நாள் தெரிஞ்சு தெரிஞ்சிடுவார் ஒரு பதினைஞ்சு நாள் வந்து வளருவார் இந்த தேயிர சந்திரனும் வளர்த்த சந்திரன் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் இவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ ப்ரைட்டாக இருக்கும் பரபரப்பாக இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து நடக்கணுன்ற மாதிரியே செயல்படுவாங்க ஆனால் உண்மையாகுமே நடக்கும் எதுலேயுமே தோல்வின்றது தான் இல்லைங்க ஏன்னா சந்திரன் வந்து கற்பனை வளம் உள்ள கிரகம் ஏன்னா கலை இலக்கியம் அரசியல் அதே நேரத்தில் வந்து அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிக ஈடுபாடு உள்ளவங்க நீங்கள் வாசனை திரைவங்களை வந்து பயன்படுத்துவீங்க ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வந்து இப்படி தான் வீடு இருக்கணுன்றது அந்த சுத்தம் இருக்கும் நீட்னஸ் இது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளேயும் அதே மாதிரி சுத்தமாக இருப்பீங்க ஆனால் பதினைஞ்சு நாள் பார்த்திங்களா போட்டது போட்ட மாதிரியே கிடக்கும் அது என்ன காரணம்னா தேய்பிர சந்திரன்னாக வராரு ஏன்னா வ சந்திரன்னாவே வளர்ப்புரியும் தேய்ப்பிரியும் கலந்தது தானே சந்திரன் அப்போது இது வந்து ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து என்னென்னா உங்களுடைய குணாதிசயங்கள் அவ்வளோதான் இதை வந்து எப்படி மாற்றணும் அப்படின்றதுலாம் இல்லை இது வந்து இயற்கையிலே அமைஞ்சது இதை மாற்றி காட்டுறேன் இதை இது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருந்தாவே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி தான் அடைவீங்க அது வந்து நிச்சயம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இரண்டாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய இந்த இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் பிறந்தவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய எதிர்காலம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒன்றாந்தேதியிலே பிறக்குதுங்க பிறவி என்ன ஆனால் கூட்டுத்தொகையை பார்த்தீங்களா ரெண்டாம் நம்பர் வருது சூரியனும் சந்திரனும் கலந்துருக்குது நீங்கள் ரெண்டாம் நம்பர் ரெண்டுலேயே கூட்டுத்தொகை வருது அப்போ நிச்சயமாக என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டு பிரயாணங்கள் வந்து நம்ம நாள் போயிட்டு வரணும் வெளிநாட்டில் ஏதோ தொழில் தொடர்புகள் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில நிகழ்ச்சிகள் நான் நீங்கள் நடந்துகிட்டு இருந்ததுங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆனால் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து வெளிநாட்டோட தொடர்புடைய தொழில் உங்களுக்கு தொடங்குவீங்க பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் வந்து உங்கள் நல்லா அமைவாங்க இதில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பும் லைஃப் பார்ட்னர்ஷிப்பும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் அந்யூன்யமாக இருப்பாங்க இதுவரையிலும் வந்து உங்களை வந்து நீங்கள் ஏமாத்தப்பட்டோமோ ஏமாத்தப்பட்டமோ நம்ம இதுவரையிலும் நம்ம நம்ம கண்ட வந்து ஏதோ நம்ம கண்ட கனவுகள் வந்து சரியாக நடக்கலையோ அப்படின்ற மாதிரிலாம் யாரை பார்த்தாலும் சந்தேகமாகவே பட்டீங்க பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த சந்தேகம் முதல்ல ஒரு பெரிய நோய் உங்கள் சந்தேகன்றது இது இருந்தது சந்தேக நோய் வந்து வெளியில் போயிடுங்க இப்போ வந்து ஒரு புத்துணர்ச்சி சந்தேகன்றதே உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலுமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகமாக வராது ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பாய்ஞ்சு நாள் நல்லா கலகாலமாக இருப்பீங்க பாஞ்சு நாள் கலகாலம் இல்லாத மாதிரி இருப்பீங்க அதுக்காக என்ன பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்க இந்த பதினஞ்சு நாள் தேய்பிரை வருது பார்த்திங்களா இந்த பதினஞ்சு பதினைஞ்சி நாளில் தூங்கி பெட்டில் எந்தும்போதே எழும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸு அப்படியே சந்திரன் நினச்சிட்டு அப்படியே நீங்கள் பற்றி தியானம் பண்ணிங்களா உங்கள் மனசு வந்து அமைதி பெறும் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் முறையில் வியாபாரிகள் இந்த குடுக்கல் வாங்கல் இந்த ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய யோகம் இந்த பணம் படைத்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இன்னும் மேலும் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த படு பாதாளத்தில் இருந்தாங்க நான் சைக்கிள் ஓடிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மன மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு நிம்மதி இல்லாமல் வந்தீங்க பாருங்கள் ஆனால் அந்த நிம்மதி கிடச்சி கார் வாங்கிடுவீங்க அஸ்திவாரம் மட்டும் போட்டு வச்சங்க வீடு கட்ட முடியல ரெண்டு வருஷமாக அப்படியே கிடக்குது அப்படின்னா அந்த அஸ்தி அந்த வளரும் ஏன்னா சந்திரன் வந்து வளர்ச்சி ஏற்படுத்தும் நீங்களாகவே உங்களை சந்தேகப்படுத்திக்கிறத மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாவே இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் மூன்றாம் எண் அப்படின்னு பார்த்தாவே மூணுன்றது பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான நம்பருங்க மூணுன்றது வந்து முனுசாமின்னு சொல்லுவாங்க மூணு சாமி அதுக்கு பேர் சிவன் விஷ்ணு அடுத்து சொல்லுவாங்க பிரம்மாம்பாங்க இன்னொன்று சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் படைக்கிறவன் காக்கிறவன் அழிக்கிறவன் அந்த மூணாம் நம்பர் மூணில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாருமே மிகச்சிறந்த தலைவன்களாக இருப்பாங்க ஒரு கம்பெனியில் போனீங்களா தலைவனாக இருக்க தான் விரும்புவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க அப்போ இந்த மூணு பேரும் பார்த்திங்கன்னா குருக்கள் குருமார்கள் அப்போது வந்து குரு கிரகம் அப்படின்னாவே தன்னை காக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் குரு தான் அது சொல்லுவாங்க மாதா பிதா குரு இந்த மாதாவும் பிதாவும் தான் குருவான் அதுக்கப்புறம் தான் தெய்வான்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்திங்களா நீங்கள் வந்து மூணாம் நம்பரில் பிறந்திருக்கிறனால இப்போ தெய்வமே வந்து உங்களுக்கு குருவாக இருக்குது மூணாம் நம்பரில் படித்தவங்க அத்தனை பேர் பார்த்திங்களா தலைமை தாங்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் தலைமை பொறுப்பு எப்போவுமே அவங்க இருந்துகிட்ருக்கும் எதையும் தாங்கும் ஒரு இதயம் உள்ளவர்கள் அதே மாதிரி குடும்பப்பற்று அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை வந்து ஒன்று சேர்ப்பாங்க யாராவது சண்டை போட்டாங்க அப்படின்னா இவங்க சண்டை வளத்தோடு பார்க்க மாட்டாங்க சண்டையை வந்து சமாதானப்படுத்துகிற சமாதான புறாவாக இருப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் உங்கள் குருவாக நம்மளுக்கு வீட்டுக்கு வராருன்னா அவங்க உடனே காலத்தை கும்பிடுவோம் அதே மாதிரி தான் மூணாம் நம்பர் உள்ளவங்க பாருங்கள் மற்றவங்க அவங்க அந்த நம்பர் படித்தவங்களுக்கு காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதனால் குரு வந்து மூணாம் நம்பருக்குள்ளே வந்து குரு இருக்குதுன்னு சொன்னால் குருவுக்குள்ளேயும் மூணு இருக்குதுங்க அது நிறைய பேருக்கு தெரியாது இந்த குருங்கிறது வந்து என்னென்னா ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா தனாகாரகன்னு சொல்லுவாங்க இந்த மூணாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா பணத்து மேலே வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் செல்வம் எப்பவுமே இருக்கும் அவங்க பாக்கெட்டில் வற்றாத செல்வம்ன்றவங்களே அந்த மூணாம் நம்பருக்கு தான் தகும் அப்போ இந்த மூணாம் நம்பர் உள்ளவங்க என்ன எதிர்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் அவங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவங்க வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன எப்படி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் ஆனால் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரில் குரு வந்து இப்போது ரிஷபத்தில் உட்காந்துருக்கு இப்போ நான் சொன்ன ஏற்கனவே சொல்லிக்கிறவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது வந்து பொருந்தும் இல்லைங்க பேர்லேயும் பொருந்தும் நான் இடை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் அதை ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க எண்களுக்கு தான் சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க பேர்லேயும் நீங்கள் கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வந்ததுன்னா நீங்கள் வந்து மிகப்பெரிய கோடீசராக ஆகக்கூடிய ஒரு வருடமாக இது அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த கூட்டு தொழிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது கூட்டு தொழில் வந்து உங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா கூட்டாளி நல்லா இருந்தால் தான் தொழில் வளரும் ஒப்படைச்சிட்டு போவாங்கள்ல இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஏன்னா உங்களை வந்து குழப்பிகிட்டே இருப்பாங்க அதனால் அந்த கூட்டு தொழிலை விட்டுட்டு தனிக்காட்டு ராஜா அப்படின்ற மாதிரி மூணாம் நம்பர் எப்பவுமே தனிக்காட்டு ராஜா தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்லவே வேண்டாம் உங்கள் வாழ்க்கை வந்து மிக அற்புதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிட்பன்ஸு இந்த ஃபைனான்ஸு இந்த மாதிரி இதில் வந்து வட்டி கூடுறது இந்த மாதிரி துறையில் மட்டும் இங்கே கொஞ்சம் ஈடுபடாதீங்க ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய பணம் புழக்கம் ஏன்னா நான் கோடி சவியோகம்னு சொல்லிட்டேன் நான் பணம் புழக்கங்கள் உங்கள்கிட்ட நிறையா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வட்டி கூட்டு சம்பாதிக்கலான்னு அந்த ஒரு எண்ணங்கள் மட்டும் நீங்கள் அவரை அறை விட்டுருங்க ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்களா திரும்ப வாங்கிறது கஷ்டம் அதுக்கு வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய அவசியம் எதுக்கு நீங்கள் அப்போ வேணுமா காசு இந்த வச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீ எப்போ கொடுக்குறீ கொடுன்னு வாங்கிக்கலாமே தவிர கடன் சொல்லி கொடுத்தீங்கன்னா வராது திரும்பி அதே மாதிரி சிட் நான் இதில் போடுறேன் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அதில் இதில் போட்டிங்களா அப்படி இப்படி நின்று போய்டும் அன்றாட வாழ்க்கைங்கிறத வந்து உங்களுக்கு சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திடும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படி ஏற்படுத்தாது ஒரு ஒரு சதிஷன் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வேண்டாம் அப்படின்றது தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருமணமே இதுவரையிலும் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருந்தது புத்திர பாக்கியமே இல்லாமல் போச்சுங்க ஏன்னா மூணுன்றது வந்து குரு பகவான் புத்திர காரகன் மிக சிறந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிக சிறந்த குழந்தை ஒன்று பிறக்க போதுங்க குடும்பத்தில் அதே மாதிரி தடைபெற்ற திருமணம்ன்றது வந்து நடக்குங்க அதெல்லாம் யோகமான வாழ்க்கை அது மாதிரி தூரத்து சொந்தங்கள் இதுவரையிலும் பகையாக இருந்தாங்க பாருங்கள் அவங்களாம் அவங்களோட வந்து ஒற்றுமை ஆகுவாங்க அது நல்லது தானே பகை பெற்றவங்க ஒன்று சேர்றதுன்றது வந்து பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிப்போச்சு அவங்க வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் செல்லு அவங்க ஒருத்தனியாக உட்காந்து செல் ஒன்ட்டு இருப்பாங்க இங்கே செல் நோண்டிட்டு இருப்பாங்க இங்கே ஒருத்தர் செல் ஒன்ட்டு இருப்பாங்க இந்த நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த பெட்ஸு தான் வந்து சுற்றி சுற்றி இருக்கோம் அதனால் இன்றைக்கி வாழ்க்கைங்கிறது வந்து தனித்தனித்தன்மை ஆயிப்போச்சு ஒவ்வொருத்தருக்கும் கூட்டாக யோசிக்கிறது இல்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா தூரத்து சொந்தங்கள் இதெல்லாம் வந்து ஒன்று சேரும் கூட்டாக வாழக்கூடிய வாழ்க்கைகள் உருவாகிறதுக்கு உண்டான ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாம் நம்பரில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா சந்தேக நோக்கத்தோடவே இருப்பாங்க அவங்க யாரை பார்த்தாலும் முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் வராது நெகட்டிவாக தான் அவங்கள பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பவுமே எதை பார்த்தாலுமே சந்தேகம் ஏன்னா நாள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ராகு நம்பர் ஷேடோ கிரகம் முதல்ல உருவத்தை பார்த்து அவங்க கணக்கு போடுவாங்க அவங்களுடைய நிழலில் பார்ப்பாங்க ஏன்னா நிழல் நிஜமாகினதுன்னா தான் ஒரு உருவம் கண்டிப்பாக நிற்கும் அவங்களுக்கு வந்து நிழல் மேலேயே சந்தேகம் வந்துட்டுருக்கோம் எப்போவுமே அவங்களுக்கு இந்த சந்தேகன்றது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா சந்தேகப்படுதல் தப்பு இல்லையே ஒரு ஒரு விசித்திர சந்தேகம் இருந்தால் தான் அதுக்கு விட தேட தேடி அலைய முடியும் உடனே நம்பிவிட்டேன்னு வச்சிங்களேன் அதுக்கு வந்து அர்த்தமே எல்லாம் போய்டும் நம்பி ஏமாந்துட்டேன் நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் நாலாம் நம்பரில் பிறந்தவங்க இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னாம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பார்த்திங்கன்னா சந்தேகத்தோடவே வாழ்ந்துட்டு தெளிவடைஞ்சிடுவாங்க அப்போது தெளிவு அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலி ஏன்னா தெளிவு அடையாமல் இருக்கிறவங்க தான் புதுசாலி இல்லை நீங்கள் தெளிவு அடைஞ்சிருவீங்க அப்போ மற்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இப்போ ஜட்ஜி மாதிரி சொல்லுவங்களே ஒரு நீதிபதி என்ன பண்ணுவார் உள்ளே நுழையும் போது தன்னுடைய உடையும் அந்த அந்த அவருடைய ஸ்டைலை வச்சு தீர்ப்பு சொல்ல மாட்டார் வாதங்களை வச்சு தான் தீர்ப்பு சொல்லுவார் அப்போ வரவன் வந்து ரொம்ப டீசெண்டாக வர்றோம்னா கூட ஜட்ஜி சந்தேகத்தோடு பார்ப்பார் ஏன்னா ராகுன்றத வந்து நீதி கொடுக்குற இடம் இன்னும் அழகாக இருக்கிறான் தப்பு நீக்க மாட்டான் அப்படிங்களாம் கிடையாதுங்க நாலாம் நம்பர் நீ எப்படியாப்பட்ட பட்டையரிச்சு வந்தாலும் சரிங்க கொட்டை போட்டு இருந்தாலும் சரி நீ தப்பானவன்னா தப்பானவன் தான் போலீஸ் சாமியா இருந்தால் போலீஸ் சாமியார் தான் நீ சாதாரணமாக இருந்தாலும் கூட இவங்க நம்புவாங்க அந்த மாதிரி கேரக்டர் நாலாக நம்புறேங்க ஆனால் அந்த நாலாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்களா விபரீத ராஜயோகன்றாங்க நம்பெல்லாம் கூட இப்படிலாம் வருவோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே வந்து அதை கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி அந்த நம்மளுக்கு அவங்க கிள்ளி பார்த்துட்டா ஒரு இது சொல்லுவாங்கள்ல எனக்கே பிள்ளை இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உடைய வாழ்க்கையை நோக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஆரம்பிக்க போதுங்க அற்புதமான அமைதியான நிரந்தரமான ஒரு யோகம்ன்றது வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க ஏன்னா நாலாம் நம்பர் எப்படின்னா ஷேடோ கிரகத்தை நம்புவோம் தன்னுடைய மனைவி வந்து முழுங்க நிழலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க எப்பவுமே இந்த நாளாம் நாலாம் நம்பர்காரங்க பார்த்தீங்களா ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டாங்கன்னா அது எண்டு விரிலும் போவாங்க அதனால தான் நாலாம் நம்பருக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் மேலே சந்தேகப்பட்டுலேயே அவங்க கடைசி வரலும் ஆனால் நீங்களும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்காம இருப்பீங்க எதிராளிகளும் அதனால் நாலாம் நம்பர்காரங்களில் ஈஸியாக வந்து தன் வசப்படுத்திக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் நாலாம் நம்பருன்றது வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நம்பருங்க அந்த நாலு பேர்த்த கேட்டு நடங்கன்னு சொன்னாங்களே அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருவா இவ்வ இப்போ நாலு பேர் இருந்தாங்களே இந்த நாலு பேர் கே சொன்னதை கேட்டு நடங்கன்னு சொன்னாங்க அப்போவே எப்பவுமே நாலு பேர் சொன்னதை கேட்டு நம்ம செய்யணும் இவங்க நாலாம் நம்பருக்கார் பார்த்திங்களா டவுட் வந்தாலும் கூட ஒரு நாலு பேர்த்த கேட்பாங்க இந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு கார் வாங்கலான்ட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சில பேர்த்த கேட்டுப்பாங்க தான் அறிவாளியாக இருந்தால் கூட ஒரு சில இடத்துல கேட்டுப்பாங்க அந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு கேட்குற ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமான நற்பான இவங்க வாழ்க்கைக்கு முக்கியத்துவமான போய் கேட்பாங்க நிச்சயமாக அவங்க வந்து நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க எங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காத்துட்ருக்குது ஐந்தாம் மென்னில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்களா நிபுணத்துவம்னு சொல்லுவாங்களே நிபுணம் நிபுணன் அப்படின்னா பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்குறவங்க மிகச்சிறந்த அறிவாளி நான் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட வந்து காட்டுறதுக்குன்னே இவங்க வந்து தனியாக உருவாயிடுவாங்க அதுக்குன்னு தனியாக ரிஸ்க் எடுப்பாங்க படிப்பாங்க அஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா புதனுடைய வித்தா வித்யா சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க அறுபத்தி நாலு கலையும் கற்றுவாங்கப்பா அஞ்சாம் நம்பர் உள்ளவங்க மற்றவங்கள்ட்ட வசியம் பண்ணக்கூடிய பவர் பேச்சில் வசியம் செயலில் வசியம் சிந்தனையில் வசியம் வசியம் இல்லாத வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை இல்லைங்க நீங்கள் வந்து நான் பேசுறதுக்கு நான் பேசுகிறத வந்து நீங்கள் வந்து கேட்டு வசியமானால் தான் என் ப்ரோக்ராம் பார்ப்பீங்க எப்பவுமே ஒருத்தர் மேலே வந்து வசியம் வரணும் இப்போ திருமணம் பா போகிறோன்னா மனைவி பார்த்தோன்னே ஆ பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறான்ல அப்போ என்னென்னா அன்றை நாள் கொண்டு அது உண்மை மனைவி அது வந்து ஆயிரம் காலத்து பயிரின்றான் அதுவரிலும் மனைவி மேலே வசியமாகவே இருக்க சொல்லும் அதான் ஃபஸ்ட் இம்ப்ரென்ஸ் பெஸ்ட் இம்ப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சாம் நம்பரில் பிறந்தவனுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா நம்பிட்டாங்களா கடைசி வரை நம்புவாங்க தான் வந்து ஒன்றாம் நம்பர்லேயும் ஒன்பது நம்பர் வரலும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் தான் வந்து மற்ற கீழே இருக்கிற ஆறு ஏழு எட்டு ஒம்பதையும் ஒன்று ரெண்டு மூணு நாலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எண் எதுன்னா அஞ்சு தான் சென்ட்ரல் நம்பரு நீங்கள் எப்போவும் பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதுனோமோ கீழே நோக்கி வரும் ரெண்டு எழுதும்போது பார்த்தீங்கன்னா கீழே நோக்கி வரும் மூணு எழுதும்போது பார்த்தீங்க கீழ் நோக்கி தான் வரும் நாலு எழுதும்போது கீழ் நோக்கி வரும் அஞ்சு எழுதும்போது இப்படி போட்டுட்டு மேலே ஒரு போடுவோம் அப்போது எல்லா விதத்தையும் வந்து உயர்ந்து இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஒழுக்கம் உண்மை சத்தியம் தர்மத்துக்கு கட்டுப்பட்ட எண் தான் ஐந்தாம் நம்பர் இந்த ஐந்தாம் நம்பரில் பிறந்த உங்களுக்கு பார்த்திங்களா அரசாங்கத்தினுடைய அதிக தொடர்பு வரும் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சருக்கு நான் வந்து ஆலோசகராக இருக்கிறேன் நான் ஜனாதிபதிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் ஒரு பாரத பிரதமருக்கு ஆலோசகராக இருக்கிறதா அந்த அஞ்சா நம்பர் ஆக்டிவேட் அந்த அஞ்சா நம்பர் லிங்க் இருக்குங்க அது இல்லாமல் வந்து அவங்களால் வந்து இவரை விட ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரிக்கு ஆலோசகராக ஆலோசகராகிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் தான் வந்து புதன் புதன் நல்லா இருந்தால் தான் கல்வி நல்லாயிருக்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியிருக்காங்க அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரணமாக இருந்துட்டு இன்றைக்கி ஒரு ஜனாதிபதி ஆகி அவர் ஒரு பாருங்கள் அவருடைய நினைவு இடம் பார்த்திங்களா பாரம்பரியத்துக்கும் பரம்பரைக்கும் அது வந்து நிலச்சி நிற்கிற மாதிரி அது என்ன காரணம் அஞ்சா நம்பர் அது மாதிரி ஒருத்தனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேசும்போது இரவாக புகழ் படைத்தவங்கன்றாங்க அவங்க இறந்துட்டாங்க கூட அவங்க புகழ் இருந்துகிட்டே இருக்கு நாடு பூரா நாடு இருக்கவர்களும் இருக்கும் மனிதர்கள் வாழுவர்கள் அந்த நம்பர் இருக்கும் எல்லாமே அப்படி இல்லையே அதனால் இந்த அஞ்சாம் நம்பரில் பிறந்தவனுடைய குணாதிசயங்கள் மிக அற்புதமாக இருக்கும் அதே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவங்களுடைய எதிர்காலம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சுவாரஸ்யம் என்ன திடீர் திடீர்னு நல்லது நடக்கிறது தான் சுவாரஸ்யம் உங்களை பார்த்து மற்றவங்க பாராட்டுறது சுவாரஸ்யம் நீங்கள் நினைக்கலாம் நம்ம உங்களுக்கு அறிவுக்கு தான் நான் பாராட்டுறாங்கன்னு ஆனால் நீங்கள் தற்பெருமை உள்ளவர் அல்ல என்ன போய் பாராட்டுறாங்களேன்னு சொல்லி எப்பவுமே நீங்கள் தாழ் தாழ் தான் இருப்பீங்க இந்த கர்வம் பிடிச்சவங்க அப்படின்றதெல்லாம் உங்கள்கிட்ட இல்லவே இல்லை அதனால் தான் எந்த புகழுக்கு நீங்கள் மயங்காதவர்கள் அதான் உங்களுடைய எதிர்காலம் வந்து உங்கள் குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லி உங்களை வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்றது உங்களை வந்து போற்றுவாங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த சொத்து சோகங்கள்லாம் வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது இன்றைக்கி விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு தான் போய்ட்டுருப்பீங்க ஆனால் விரலுக்கத்து வீக்கம் வந்து அதுவாகவே அமையும் உங்களுக்கு அதுதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஒரு சுவாரஸ்யம் சொன்னேன் இந்த என்றது என்ன அளவுக்கு மீறியே ஒரு யோகம் வரப்போகுதுன்றது உங்களுக்கே தெரியாது அதனால் நிச்சயமாக பார்த்திங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவனுடைய வாழ்க்கை மிகவும் பொற்காலமாக அமையும் என்பது உண்மை ஆறாம் எண்ணில் பிறந்தவருடைய குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா ஆறுன்றது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் எப்பவுமே சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸுரி ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை தெளிவான சிந்தனை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தான் சுக்கரன் சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கண்ணு தெரியாது இயற்கையிலேயே ஒரு கண்ணு தெரியாது தான் சொல்லுவாங்களே கண்ணை கட்டி காட்டு நூட்ட மாதிரி தெரியுறான்ப்பா அதிர்ஷ்டம் பாரு அவனுக்கு அப்படியே கூரை பிடிச்சிட்டு கொட்டுதும்பாங்க அது சும்மா ஒரு ஒரு பேஜுக்கு சொல்கிறது தான் ஏன்னால் சுக்கரன் மாதிரி ஒரு இன்பகரமான வாழ்க்கை கிடையவே கிடையாதுங்க சுக்கரன் வந்து களத்திற காரகன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா சுக்கரன் வந்து ஹெல்ப் இருந்தால் தான் திருமணமே நடக்கும் இங்கே கெட்டு போயிருந்தான்னு வச்சுங்க அது ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பர் எதாவது கெட்டு போயிருந்ததுன்னா திருமணம் நடக்கிறது ரொம்ப சிரமம் நீ நிறையா அவருடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர்லாம் பார்த்திங்கன்னா திருமணமே இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு திருமணம் தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுக்கரன் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு வேட்டி ஒரு சட்டை அவ்வளோதான் ஆனால் சுக்கரன் அவங்களுக்கு கெட்டுப்போன்னா தான் அவங்க ராஜா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகமாக அப்போ சுக்கரன் கெட்டு போயிருந்தால் மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு தடியும் அதுவும் பாராட்டம் அவர் பட்டம் வாங்கினவர் அவர் சுக்கரன் வந்து கெட்டு கெட்டுப்போனால்தான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அவர் தியாகி மாதிரி கட்டி தான் வந்துகிட்டு இருந்தார் சும்மா ஒரு சட்டை சும்மா ஒரு ஒரு த தடி அவ்வளோதான் அவர் சிலையை பாருங்கள் ஒரு கோட் சூட்டு போட்ட மாதிரியாக இருக்கும் சுக்கரன் வந்து எப்பவுமே அலங்காரத்தோடர் பாருங்கள் விஷ்ணு பார்த்தீங்கன்னா திருப்பதி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்க முடியாது அலங்கார பிரியர் தான் சுக்கரன் அபிஷேக பிரியர் வந்து சிவன் ஆனால் இது வந்து ஆறாம் நம்பரில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே மெருகு எத்திப்பாங்க அதை மேக்கப் போட்டு இப்போ சினிமா நடிகர்லாம் இருக்காங்களே அவங்களாம் வந்து சுக்கரன் வந்து பழம் பெற்றவங்க அதனால் சுக்கரன் வந்து எந்த விதத்துலேயும் வந்து கெடுதல் பண்ணாததுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கெட்டு போயிருந்தால் தன்னையை வந்து தாழ்த்திக்கிட்டு நாட்டுக்காக உழைத்து தியாகம் பண்ணக்கூடியவங்க தான் சுக்கரன் அவங்களுக்கு இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதியில் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறத பார்ப்போம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க கடன் பட்டா போல் கலைஞனான் இளைஞ வேந்தன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கடன் இருந்து ஒழிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க அது ஒரு பெரிய ஒரு மன பாரம் உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாரமாகவே இருந்ததை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் தொல்லை தீர்ந்ததுன்ற ஒரு பெரிய ஒரு மன அதான் சொல்கிறேங்க ஒரு பாரத்தை இறக்கி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குங்க அதிசயமான நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க அதை திடீர் பணம் வரவு உங்களுக்கு வர வேண்டிய பணமே நிறையா இருக்கும் ஆனால் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்க இந்த கடன் எப்படியோ அடைச்சிடணுன்னு தான் யோசிப்பீங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து கடவுளுடைய அருங்கு நடக்கும் சுக்ரன் ஆதிக்கணும் யாருன்னு சுக்ரன் வந்து என்ன செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடியவர் அதனால் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்குன்றது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடன் குறைஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டு வாசலை தட்டி உங்கள் காசை கொடுத்துருவாங்க இந்த வருஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள் வந்து தேவையில்லாத இந்த காதல் வையப்படுறது அது கண் அதான் சொல்கிறாங்களே கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த காதல் வையப்படுறத வந்து நீங்கள் நிறுத்திக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து காரணம் வந்து அது சுக் சுக்கரனுக்கு ஒரு கண்ணு இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்க ஏன்னா ஒருத்தர் மேலே தான் பாசமாக இருப்பாங்க தவிர இன்னொருத்தர் பா பாசம் இருக்காது எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு பக்கம் பாசம் இன்னொரு சைட்லேருந்து எதிர்பார்ப்பு இது பாசம் பாசம் இருந்தால் தான் வந்து வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் ஒரு பக்கம் பாசம் ஒரு பக்கம் இருந்ததுன்னா அது அது வந்து அன்பு அன்பே இல்லை அது அன்புங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அதனால் இந்த காதல் வயப்படுறதை வந்து இளைஞர்களும் இந்த இளைஞர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறுத்திட்டு ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க பாருங்கள் சில பேர் எனக்கு வந்து எது பிரச்சனைங்க சுவாச பிரச்சனை முதுகு பிரச்சனை போன் வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரி உள்ளவங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சுகமடையும் எப்பவுமே ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் சுவர் இருந்தால் தான் சுத்திரழுத முடியும் பணம் வந்து சேர்ந்துருங்க எல்லாத்துக்கும் பணம் இங்கே இருக்கும் நாளைக்கு அவங்கள்ட்ட இருக்கும் நாளைக்கு இங்கே இருக்காங்க ஆனால் ஆரோக்கியம்ன்றது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு இந்த வருஷம் குணமாயிடும் அந்த ஆரோக்கியம் குணம் அடைஞ்சாலே போதும் நீ வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மக டில்லிண்டர்னு சொல்லுவாங்க கோடீஸ்வரனுக்கு மேலே கோடீஸ்வரன் நோயற்ற வாழ்வு என்ன சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி அந்த நோயற்ற வாழ்வு வந்து இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு அமையும்ன்றது நிச்சயம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்துட்டால் காப்பாற்றணும்னு காப்பாற்றணுன்னு சொல்லியே இருப்பீங்க குடும்பத்துக்கு தெரியாமல் எந்த நிகழ்ச்சியும் பண்ணாதீங்க எது செஞ்சாலும் குடும்பத்துக்கு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும் ஏழாம் எண்ணில் பிறந்தவர்கள் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாகவே ஏழுன்னாவே ஏழு சுரங்கள்னு சொல்லுவோம் ஏழு சுரங்கள் தான் வாழ்க்கையை சரிகமாக பார்த்தீங்கன்னா எதாவது சொல்லுவாங்கன்னா ஏழாம் நம்பர்ன்றது வந்து ஏழு மலைன்றாங்க ஏழு கடல்ன்றாங்க ஏழுன்றது வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு எண் அது வந்து கேது கொடுத்தாங்க எது சொன்னாங்கன்னா மோட்ச கிரகன்றது தான் ஏழு இந்த ஏழாம் நம்பரில் பிறந்தவங்க பார்த்திங்களா பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை தன்னை வந்து பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காகவே வாழ்வாங்க சிலர் சிலர் வந்து எவ்வளோ சாதிச்சிட்டாலும் சரி இது ஒரு பெருமையே இல்லையே அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஞானி அதனால் கேது வந்து ஞானக்காரகன் சொல்கிறான் ரெண்டு தான் இருக்குது கேதுவில் கேது வந்து ஒருத்தருக்கு வந்து பெரிய யோகத்தை கொடுத்துரும் ஆனால் அவர் வந்து ஞானியாக்காது தற்புகள் பாடிகிட்டே இருப்பார் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன கேது என்ன இன்னொரு கேது என்ன பண்ணோன்னா அதை சுப கேதுன்னு சொல்லுவாங்க சுபமாக இருக்கா அசுபமாக இருக்குதா அந்த கேது இப்போ ஏழு நம்பரில் பிறந்தவங்க பார்த்தீங்களா எப்பவுமே எல்லாமே வந்து ஞானியாகிறான் அப்படிலாம் இல்லைங்க ஏழில் பிறந்தவங்க எத்தனையுமே ஞானியாக இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஞானியாக இருக்கிறவங்க தன்னை பற்றி புகழவே மாட்டாங்க எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மக்களை சந்திக்காத ஜனங்களே இல்லாத ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணி உக்காந்துவாங்க காட்டில் வாழுவாங்க வனவாச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து கேதுன்னு ஆதிக்கம் அதவ சொன்னாள் கேது போல் கெடுப்பார் இல்லை ராகு போல் கொடுப்பார் இல்லைன்றான் கேது போல் கெடுப்பார் இல்லைதுனால் கேது போல் கெடுதலை கெடுப்பார் இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா கெடுதலை வந்து கெடுக்கவே மாட்டாருங்க அப்படி கரெக்டாக கொடுத்துருவார் கெடுதலை ராகு போல் கொடுப்பார் இல்லை அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது அதனால் வந்து ராகு கொடுப்பார் கேது வந்து கெடுதலை கெடுப்பார் கை கெட்டிருந்து வாய்க்கட்டலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஏனால் நம்பருக்காரங்க அது நிறைய உதாரணம் சொல்லலாம் நம்ம ஸ்போர்ட்ஸில் எல்லாமும் ஓடுறாங்க பத்து பேர் ஓட வச்சா அதில் என்ன ரெண்டு பேர் செலக்ட் பண்ணும்போது மீதியெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க ஏன் முன்னாடி வரலங்க காரணம் என்னென்னா நல்ல கேது உள்ளவங்க அந்த இடத்த கோட்டை தொட்டுருவாங்க அவன் ஞானி ஆகிடுவாங்க மாலை உழுவும் பாராட்டு உழுவும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கேது போல் கடுப்பார் இல்லைன்றது கெடுதலை கெடுப்பார் இல்லை இதை வந்து நன்கு புரிஞ்சுக்கிட்டவங்க கேது கெட்டு போனவங்க சுபப்பணம் வாய்ந்தவங்க அப்படின்னா ஞானி இன்னைக்கு பதினெட்டு சித்தர்கள் சொல்கிறோமே பத்தொன்பது சித்தரெலாம் இன்னும் உருவாகவே இல்லை இன்னமும் பதினெட்டு சித்தர்கள் இன்னொன்று உருவாண்டு போனாலும் இந்த பதினெட்டு சித்திர தான் இருப்போம் ஏன் இத்தனை ஒரு சித்தர் உருவாகலைன்னா எல்லாமே விஞ்ஞானம் போச்சு கேது வந்து ஒரு ஷேடோ கிரகம் நிழல் கிரகம் நிழலை பார்த்து ஒருத்தர் வந்து பயந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறோன்றது தான் இன்னும் நிலமை இந்த நிழலை பார்த்து பயந்துட்ருக்காங்க அந்த நிழல் இல்லவே இல்லை அது சாதாரண நிழல் அப்படின்றத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு உணர்த்தும் அதே நேரத்தில் பார்த்திங்களா கேதுன்றது வந்து பாருங்கள் ஏழாம் நம்பரில் உள்ளவங்க சொல்கிறேன் ஏழாம் நம்பர் இல்லைங்க சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க சாதிஷ்ட பிறகு அமைதியாக இருக்கிறவங்க அதே நேரத்தில் பார்த்திங்களா தெய்வீக பலமும் ஆன்மீக பலமும் ரெண்டுமே சேர்ந்து குடும்பத்தில் உலாபுரம் எப்பவுமே ஒரு வீட்டில் ஏழா நம்பரில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட காட்டிலையும் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவாங்க அந்த வித்தியாசம் எதுன்னா பாசிட்டிவான வித்தியாசம் நெகட்டிவான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாதுங்க அமைதியாக இருப்பார் அவர் வேலை உண்டு அவரு இருப்பார் வீட்டில் அப்பா அம்மா இருக்கட்டவங்க என்ன பையன் அப்படி இருக்கான்னா இல்லை அவன் அமைதிங்க எப்போவுமே நான் வீட்டுக்குள்ளேயே அவன் பேச மாட்டான் அமைதியாக இருப்பான் அவன் வேலை உண்டு அவன் இருப்பான் அவன் அவர் அப்போ தான் சொல்கிறாங்களே தான் உண்டு தன் மேலே உண்டு என்று இருந்தாலே அவன் ஞானி நீங்கள் எல்லாம் பாருங்கள் தொழிற்சாலை அதிகமாக பேசி கெட்டு குடிச்சவராய்ட்டு இருந்தால் நாடு அதிகமாக பேசுகிறது கூட ஒரு சில இடத்துல தப்பாக போய்டும் பேசாமல் இருந்தால் அமை அது சொல்லுவேன மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அமைதியாக இருந்தாவே எல்லாமே நல்லது நடக்கும் அதனால் இந்த கேது உள்ளவங்க அமைதியாக இருந்து வாழ்க்கையை வந்து சுபூச்சமாக கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கான கால்குலேஷன் அவங்க பிறவி குணம் அது அதை மாற்ற முடியாதுங்க அதனால் வந்து ஏழு பதினாறு இருபத்தைந்தில் பிறந்த இவங்களுடைய பலன்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இன்னும் சொல்லுவாங்களே அந்த கஜகேசரி யோகம்னு சொல்ல பழைய யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கமாக இருப்பாங்கன்னு சொல்லாம பாருங்க அந்த மாதிரி ஒரு பழைய யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்படும் தொழில்துறையில் பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு உள்ள துறை சினிமா அரசியல் இந்த மா துறைகளில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க மக்களை ச மக்களோட மக்களாக சந்திக்கக்கூடியவங்க அவங்க தான் ஏழாம் நம்பர் உள்ளவங்க ஜன்னவசியம் சொல்லுவாங்க பண பணவசியம் இந்த மாதிரி உள்ளவங்க தான் ஏழாம் நம்பரு பேச்சில் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவங்க அதாவது வியாபாரம் பண்ணால் அது வியாபாரம்னாவே ஜனங்களை சந்திக்கக்கூடிய வியாபாரம் தானே வியாபாரி அரசியல்வாதி சினிமா அதான் சொல்கிறேன் இயல் இசை நாடகம்ன்றான் அதே பார்த்திங்கன்னா நிழல் சலனாக கூத்துன்றாங்க இந்த மாதிரி உள்ள துறை உள்ளவங்க ஒரு புதுமையை ஏற்படுத்துவாங்க ஒரு புரட்சி ஏற்படுத்துவாங்க அவங்க தொழிலில் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவரை வீடு வாங்கவே இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க அப்படின்றவங்களும் வீடு வாங்குவாங்க அதே மாதிரி திருமணத்தில் வந்து நிம்மதி இல்லையே ஏ கணவன் மனைவி யோசிக்கிறது கணவன் ஒழுங்காக வேலைக்கு போகிறது இல்லையே என்ன வாழ்க்கை அப்படின்றது வந்து மனைவி யோசிக்கிறதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாறி கணவன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசமாக தெரிய வருவாங்க இந்த வருஷம் எப்பவுமே வந்து கணவன் கண் கண்டு தெய்வம் நினச்சிட்ருக்குறீங்க ஆனால் அப்படி இல்லையேன்ற ஃபீலிங் வந்து அவர் வந்து இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் தான் தெய்வம்ன்றதை உணரும் ஆண்டாக இந்த ஏழாம் பிறந்தவங்களுக்கு அமையும் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாழ்க்கையினோ வந்து ஏறுமுகம்னு சொல்லுவாங்க பாசிட்டிவான சிந்தனை எட்டுன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த பயமே வேண்டாங்க எட்டுன்றது வந்து சனி சனீஸ்வர பகவான் ஏன்னா சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரர் பட்டம் கொடுத்தார் சிவபெருமான் கடும் தவம் புரிஞ்சு எட்டுன்றது எட்டு பட்டிக்கு ராஜான்னு சொல்கிறாங்கப்பா அந்த மாதிரி எட்டுக்கு உள்ள எட்டாம் நம்பரில் இருக்கிற வந்து ஒரு மகத்துவமே தெரியலங்க சனி பகவான் ஏந்திரிமா கண்ணை கட்டிருக்கிறாங்க அவரை எதிரில் இருக்கிறவங்க வந்து யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் பார்க்கக்கூடாது அவர் பார்க்கக்கூடாது சனீஸ்வரன் மேலே வந்து பக்தி வாய்ந்தவனாக இருப்பாங்க இல்லை மேலே வந்து பக்தி இல்லாதவங்களாக இருப்பாங்க இல்லை சனி பிடிச்சவங்களாக இருப்பாங்க ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்டச்சனியோ பிடிச்சவங்களாக இருப்பாங்க இல்லை அடுத்தவங்க வந்து சனிக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரியே பலன் வழங்குறதுக்காகத்தான் அவர் கண்ணை கட்டி வச்சுருக்காரு அதனால் நீதிபதி அப்படின்றது சனி பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்களும் அதே கேரக்டர் தான் தனக்கு எதிரில் இருக்கிறவங்க யார் என்ன அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க டப்பு டப்புன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அதான் சொல்லுவாங்களே சப்தம் நிசப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓசையை வழங்கக்கூடியவரும் சனிதான் நிசப்தத்தை கொடுக்கக்கூடியவரும் சனிதான் அப்போ அந்த ச நீ இந்த ரெண்டும் சேர்த்தா தான் சனி என்ன குழந்தை பிறக்குது சத்தம் போட்டு பிறக்கும் போது ஆயுள்காரகன் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை காமிக்கிறது சனிதான் அதனால் தான் அவருக்கு ஆயுள்காரன் தான் குழந்தை பிறக்கிறதுக்கும் சனிதான் காரணம் அதே மனுஷன் பெரியளாகி ஒரு தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் அவருடைய இறுதி காலம் வர வந்து நிசப்தம் அவர் தான் ஆயுள் காரகன் இது இது ரெண்டுமே சேர்ந்தது தான் சனி பகவான் அதே மாதிரி தான் சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இந்த எட்டாம் நம்பருக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஏறு நம்பருங்க எட்டு பேர் ஏழில் வேலை ஆனால் அதில் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா மேலே ஏறிட்டால் திரும்பவும் திரும்பவும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தான் எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க ஏறிட்டால் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சூட்சம் இருக்குது அந்த சூட்சமத்தை கடைப்பிடிக்கணும் எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க என்ன சூட்சம்னா என்ற மனமே பொன் செய்யும் விருந்துட்டான் ஒரு நூறு கோடிக்கு அதிபதி ஆகிட்டேன் அது விடுங்க நான் ஒரு லட்சம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லட்சத்தை கொண்டு போய் அப்படி கேம்லிங்கில் போடுறது இந்த ரெண்டு லட்சம் வரும்னு அது போட்டது அவ்வளோதான் ஆஃப் ஆகிடும் உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு லட்சம் வாங்கிட்டியா அதுக்கப்புறம் கொடுப்பாருன்னு போகணும் அதை நீ பெருக்காகிறதுக்கு வந்து நெகட்டிவான லைனில் போனீங்கன்னா அதையும் ஆஃப் ஆகிடும் அதனால தான் எட்டாம் நம்பர் ஏழு நம்பர் திருப்பியும் கீழ் நோய் கொண்டு வந்துருவாருன்றேன் அதுதான் சொன்னோம் போதுமென்ற மனம் படைச்சவங்க தான் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அவர்களுக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் நம்பரில் பிறந்தவருடைய வாழ்க்கை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்குங்க எப்படி இருக்கும் நம்ம நினைப்போம் த வந்து நிற்பார் அவர் நம்ம யாரை பார்க்குறதுக்காக எந்திரிச்சு வீட்டோடு வெளியே போகிறோமோ அவரும் நம்ம வீட்டுக்கு வந்து நிற்பாருங்க அதுதான் வந்து வி விசித்திரமான யோகம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நினைக்கிறது நடந்துகிட்ருக்குங்கிறது தான் உங்களுடைய யோகம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோகம்னு சொல்லுவாங்க சனி வந்து எப்பவுமே கர்மஸ்தானத்துக்கு அதிபதி கர்மத்துக்கும் அதிபதி அவர் தான் லாபத்துக்கும் அது அதிபதி அவர் தான் சனிக்கும் சூரியனுக்கும் ஆவாதும்பாங்க பாங்க ஏன்னா சனி வந்து பையன் சூரியன் வந்து அப்பா இது பார்த்திங்கன்னா சனி வந்து எப்பவுமே ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாய் தான் தட்ட மாட்டாங்க தகப்பனுக்கும் சனி பகவான் ஆதிக்கத்தும் பிறந்தவங்களோட பேச்சுவார்த்தை கொஞ்சம் நிதானமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா எமோஷன் ஆகாமல் வீட்டுக்குள்ள இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க தகப்பனார் என்ன சொன்னாலும் அமைதியாக போயிட்டு அம்மாட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்பா சொல்கிறாருமா என்ன சொல் செய்யலான்னா அம்மாட்ட டிஸ்கஷன் பண்ணுங்கள் எதிர்த்து அப்பாட்டே பண்ணும் போதுன்னா வாக்குவாதம் வந்து அது வந்து பெரிய யுத்தமாக போயிடும் அப்பாவும் பையனும் பேச்சுவார்த்தை எல்லாமே பேருக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து தாயிடம் போயிட்டு ஆலோசனை கேட்குறது அன்பை செலுத்துறது ஆனால் தகப்பனோட அன்பாக இருப்பீங்க அவர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாருனா உங்களுக்கு பிடிக்காது அவர் நல்லது தான் கெட்டு போக சொல்லலை ஆனால் அம்மா சொல்கிறது வந்து நல்லது தான் சொல்கிறாங்க கெட்டுப்போக சொல்லலை ஆனால் அம்மா சொன்னது தான் வந்து ஏற்றுப்பீங்க அதே ஃபாலோ பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது எட்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு மண் மனயோகம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பூமி காரகன் இது வந்து உங்களுக்கு வந்து இருந்தது பாருங்கள் எனக்கு பட்டா கிடைக்கல அது கிடைக்கல எங்க அரசாங்கம் எனக்கும் வந்து விரோதம் ரொம்ப இருக்குதுங்க லிட்டிகேஷன் கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது எப்படி தான் ரெடி ரெடி வாங்க தெரியலன்றவங்க அந் அந்த எல்லாமே இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்து இருக்கும் பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்து வந்து பார்த்திங்கன்னா வாரிசு இல்லாமல் ரெடி பண்ணி விற்க சொல்லும் ஏன்னா சனி வந்து ஊனமானவன் ஊனம் அப்படின்னா சனி மாற்றுத்திறனாணின்றான் பார்த்தீங்களா தான் வந்து சனி பாதிக்க உள்ளவங்க ரொம்ப துருன்னு இருப்பாங்க அந்த வாரிசுங்களை வந்து கரெக்ட் பண்ணி சொத்தை வந்து பாதியாக பிரித்து கொடுத்தா மட்டும்தான் சனி உங்களை வைக்கும் சனி எப்பவுமே நேர்மையானவன் அது அப்பா பார்க்காது அம்மா பார்க்காது தம்பி தங்கச்சி யாரையும் பார்க்காதுங்க எட்டில் பறந்துட்டானா நான் இப்படி தான் இருப்பேன் அந்த ஒரு 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 அவங்களுக்குன்னு ஒரு சனி வளையம் போட்டுவாங்க அதான் சனி வளையம் குரு வளையம் சுக்கர வளையம் எல்லாத்துமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வளையம் இருக்குதுங்க பிறக்கும் போதே அந்த வளையத்துக்குள்ளே தான் நான் வாழ்ந்தாகணும் ஒரு திருடன்னா திருடனை வந்து பத்து தடவை ஸ்டேஷன் போய்ட்டாங்கன்னா பதினோரு தடவை ஸ்டேஷன் போகிறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான் ஏன்னா அவன் வசியமாயிட்டான் எது போலீஸோட வசியமாயிட்டான் எப்பயும் போலீஸ் பார்த்துட்டே இருக்கணும் நான் எதோட வசியமாகணுமோ அதோடவே நம்மளை இன்வால் ஆகிட்டே இருப்போம் அதான் வந்து ஒரு சனியினுடைய ஆதிக்கம் வசியப்படக்கூடாது அந்த சனி உள்ள வந்து வசி வசியம் பண்ணக்கூடாது சொத்து வசியம் பண்ணி இன்னொருத்தர் சொத்து அபகரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஈக்குவலாக பங்கு போட்டு கொடுத்துட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு பொற்காலம் பொன்னான ஒரு ஆண்டாக விளங்கும் என்பது உறுதி இந்த ஒம்பதாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய இந்த ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய எதிர்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த பரபரப்பாகவே வந்துகிட்டு இருப்பாங்க எப்போவுமே அவங்க பரபரப்பான ஒரு யோகம் ஒரு யோகன்னு சொல்லி பார்த்திங்களா கிரக மாளிகை யோகம்னு சொல்லுவாங்க இந்த கிரக மாளிகை யோகம்னா எப்பவுமே செவ்வாய்கிறது வந்து ஒரு காரகன் செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவங்க இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்களுடைய ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வச்சுருப்பாங்க வீடு மூலிமா வந்து வருமானம் வரும் இந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வைக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாயின்றது இன்னொன்று சொல்லுவாங்க நெருப்பு கிரகம் அந்த நெருப்பு கிரகத்தை வந்து ஒரு சில கிரகத்தால் தான் அமைக்க முடியும் அந்த முள் வந்து முள்ளால் எடுக்கணுன்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு வந்து நெருப்பால் அணைச்சா இன்னும் பெரிய நெருப்பு போயிடும் ஒரு நெருப்பு வந்து நீரா நீர் ராசியால் தான் அமைக்க முடியும் அணைக்க முடியும் கோவத்தை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னா விருச்சிக்கிற ராசியால் தான் அது செவ்வாய் அது பார்த்திங்கன்னா செவ்வாயும் செவ்வாயும் சேர்ந்தாதான் கோவத்தையும் அடைக்க முடியும் செவ்வாயத்தையும் சூரியனும் சேர்ந்தால் இன்னும் கோவம் அதிகமாகிவிடும் அதனால் வந்து இந்த ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்களுடைய எதிர்காலம் நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் வெளிநாட்டு பிரயாணங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தொழில் ரீதியில் ஒரு ஒப்பந்தம் போடுறது இது மாதிரி பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னர்ஷிப்னா பிஸ்னஸ் பார்ட்னரே வந்து சாரி லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னர்னா மாற்றிக்க கூடிய வாய்ப்பு வரும் மனைவி பேரில் வந்து தொழில் அமைச்சு கொடுக்கலாம் இல்லை மனைவியும் கணவனும் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் வந்து ஒன்பதாம் நம்பருக்கு வரும் அந்த எண்ணங்கள் வந்து நிச்சயமாக லாபகரமாக முடியும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் அந்த உறவுகளில் மட்டும் இந்த ஒன்பதாம் நம்பர் இருக்காருங்க கொஞ்சம் எந்த சண்டை ரசிச்சரவர்கள் இல்லாமல் சுமூகமாக போனாவே இந்த பாக பிரிவினைகள் வந்து நீங்கள் சுமூகமாக வெளியே வரலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வாழ்க்கையை கண்ணும் கருத்துமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இந்த பையன் எப்படி இருக்கான் இப்போ அடுத்ததுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே இப்படின்னு நீங்களாக யோசிச்சுக்கிறத விட பையன்கிட்ட வந்து நீங்கள் பரிமாறிக்கணும்னு சொல்கிறாங்க அன்பாக பரிமாறிக்கிற வரலும் இந்த ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதிகாரத்தோடவே நீங்கள் இருந்தீங்களா சில மன மனக்கஷ்டங்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதான் நான் சொல்லுவேனே கொஞ்சம் இறங்கி போனால் என்ன நம்ம குடும்பம் தானே நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம இறங்கி போவோம் யார் இறங்கி போகிறோம் அப்படின்ற மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளே தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வைக்கணும் தாய் தகப்பன் கணவன் மனைவி குழந்தைங்களுக்குள்ளே வந்து அந்யூனியத்தை ஏற்படுத்திட்டீங்களா இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு கிரக மாளிகை யோகம் இதுவரை ஒன்று முதல் ஒன்பதாம் எண் வரை என்ன பலன்கள் என்பதை பார்த்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலமாக அமையும் என்பதோடு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர்